நம்ம எப்போ எந்திரிக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் உழைக்கணும், லவ் பண்ண டைமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் இருக்கா, எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், இணையரோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ரூபாய்க்கு அரிசி வாங்கணும், எந்த வண்டியில் போகணும், எவ்வளோ நேரம் நிழலில் ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், தாகத்துக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், பொழுதுபோக்குக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம், எப்போ சாகணும், எப்போ வாழணும் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் இவ்வளோ வருஷமாக தீர்மானிச்சுட்டு வர ஆதிக்க சக்திகளோட பிடியிலிருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய சாவியான இந்த மாத்சியம் ஏன் ஈஸியாக இல்லை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அது எளிமையானது தான். எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன், இது ஈஸியான விஷயம் தானே. இதே மாதிரி ஈஸியான விஷயம்தான் மாத்சியம். அதை நமக்கு கற்றுக் கொடுக்க மூன்று தோழர்கள் வந்திருக்காங்க. அமர்வு இரண்டு மாத்சியம் ஆ குறித்து முதலில் பேச மென்பொறியாளர் அனுஷா ராணி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ என்னுடைய பெயர் வந்து அனுஷா ராணி, மகாராணி, அரச பரம்பரையெல்லாம் இல்லை. நம்ம பேர் அனுஷா தான். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மென்பொறியாளர் தான். ஸோ அந்த திருத்தம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நேற்றுலேருந்து அனுஷா ராணின்ற ஒரு இன்விடேஷனோடு சேர்த்து அந்த பெயரே சொல்லிகிட்ருக்காங்க. சரி, ஸோ மார்க்சியத்தின் அடிப்படை, நம்மளோட தோழர் ஒருவர் ஷப்ரத் ஹஷ்மின்னு நினைக்கிறேன், ஸோ ஹல்லா போல் அப்படின்ற ஒரு உறக்க பேசு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. ஸோ அந்த வாக்கியத்தை பொறுத்தவரை நம்மளோட பின்புலம் என்ன, யார் எந்த நிலைமையிலிருந்து அவங்க தான் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுலாம் கிடையாது. மார்க்சியத்தில் இயல்பாகவே நீங்கள் இந்த பதவியில் இருந்தாலோ இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தாலோ நீங்கள் தான் பேசணுன்றது இல்லை. மார்க்சியத்தோட அடிப்படையே அனைத்து மக்களும் பேசணும், உழைக்கும் வர்க்கத்தோட குரல் ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்றது தான். அதனால் என்னை குறித்து வந்து பெரிய இன்ட்ரடக்ஷன், இந்த மென்பொறியாளருமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பணிக்கும் நம்ம படித்து தெரிந்து கொள்றதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறனால நான் வந்து முதல் முறையாக இது என்னோடய முதல் மார்க்சிய மேடை. ஸோ என்ன அளவில் இரண்டு வருடங்களாக நான் மார்க்சியத்தை வந்து படிச்சுட்டு வரேன். ஸோ என் அளவில் இருந்து நான் எப்படி மார்க்சியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். முதல் விஷயமாக வந்து நான் படித்த கல்லூரியில் இந்த மாதிரி அரசியல்னு இல்லை, சமூகத்தை குறித்து கூட ஒரு உரையாடல்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எப்படின்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், ஸ்வச் பாரத், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். மாணவர்கள் குழுவாக சேர்ந்தாங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயமாக பேசப்படும். ஸோ அதை தாண்டி சமூகத்தையோ அரசியலையோ பேசும்போது அரசியல் நமக்குள்ள வேண்டாம் அப்படின்னு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல பேசும்போது நமக்கு அப்போ தெரியல. நம்ம கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அரசியல்ன்ற ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து மார்க்சியத்தை படிக்க படிக்க தான் உணர முடிஞ்சுது. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திரிபுராவோட தோழர் மாணிக் சர்க்காரோ, கேரளாவுடைய தோழர் பினரயி விஜயனோ, நம்ம தோழர் நல்லக்கண்ணையோ வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத எடுத்து நம்ம பகிரும்போது அந்த விஷயத்தையும் அந்த பெயரையும் குறிப்பிடுறாங்களே தவிர சைடில் இருக்கிற கதிரறிவாளையும் சுத்தியிலையும் எடுத்துடுறாங்க. ஏன் கேட்டால் அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்கள் வந்து கட்சி கொள்கையை பரப்புறீங்க அப்படின்றாங்க. ஸோ இங்கே பேசின முன்னாடி தோழர் சொன்னாங்க, நம்ம வந்து கட்சியாக மட்டும் இதை வச்சிருக்கக்கூடாது, மார்க்சியம்ன்றது என்னை பொறுத்தவரை வாழ்வியலும் கூட. ஸோ இதில் எப்படின்னா, அதே மாதிரி இன்ட்ரோ அறிமுகம் பேசும்போது வந்து இன்னொரு தோழர் சொன்னாங்க, மார்க்ஸ் வந்து மார்க்சியத்தை தனியாக வச்சுருந்தாரு, காதலில் வந்து மார்க்சியத்தை புகுத்தலை அப்படி. என்னை பொறுத்தவரை அவர் மார்க்சியராகவே வாழ்ந்திருக்கார், அவர் தான் தொகுத்தது, அதனால் கண்டிப்பாக அவராகவே வாழ்ந்திருப்பார். ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு மார்க்சியராகவே வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்து தான் அது இருக்கணும். மார்க்சியர் வந்து வெறும் அரசியல் அப்படின்றது மட்டும் நம்ம மனசில் புகுத்தப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் மார்க்சியம் அரசியல் மட்டும் பேசலை, இங்கே இருக்கிற சமூகம், சாதி, பெண்ணடிமைத்தனம், இது எல்லாத்துக்குறத்தையும் பேசுது. நீங்கள் வந்து வெறும் பொருளாதாரம் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், மார்க்சியம் வந்து காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி தான் வந்து தொடக்கத்தில் வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து உட்காந்து படிக்கணும். இதில் சில பேர் வசனங்கள் வேறு சொல்லியிருந்தாங்க, நாலு புக்கு படிச்சுட்டு நீங்கள் வந்து போராடினா பெரிய போராளியா அப்படின்ற மாதிரி. நீ புக்கு படிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே தெரியாது. ஐயாவோட தியாகத் தோழரோட பல
மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளோட வந்த வழியை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ வரலாற்றை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் நம்மளோட போகிற திசை வந்து நமக்கு நல்லா தெரியும். அதனால் வரலாற்றையே தேங்கிடக்கூடாது, ஆனால் அது தெரிஞ்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து புத்தகங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதுக்காகவே மார்க்சியம் வந்து அடிப்படைங்கிறது நம்ம பல நாள் பேசிகிட்டே இருக்கணும், பல இடங்களில் வந்து பேசிகிட்டே இருக்கணும். ஸோ மார்க்சியத்தின் அடிப்படை பொறுத்தவரை மார்க்சியம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை தாண்டி இயற்கை, சமூகம், சிந்தனை இந்த மூணும் வந்து சேர்ந்தது தான் வந்து மார்க்சியமாக நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்சியம் இது தான். ஸோ இது மூணோட இயக்க மாற்றம், அதாவது எப்படி ஒரு இயற்கையோட மாறுதல் வரும்போது அதுக்கு தக்கன மாதிரி மனிதன் வந்து தன்னை மாற்றிக்கொள்கிறான். அதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் வந்து தட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளில் வந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. ஸோ அந்த இது லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிரகங்கள் குறித்து பேசும்போது, கிரகணம் அதை குறித்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பு வந்து கவிச்சு சூரியனையோ நிலவையோ கவிச்சு அப்படின்னு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது நமக்கு அறிவியல் மூலமாக புரியுது. ஸோ இந்த மாதிரி இயற்கை, சிந்தனை இதெல்லாம் இது நடைபெற சமூகத்தில் வந்து அது தாக்கும்போது இதோட மாற்றம் தான் வந்து நமக்கு இயக்க மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப வந்து முக்கியமான அடிப்படையில் வந்து நான் 2 விஷயம்தான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இயக்கவியல் பொருள் முதல்வாதம், இன்னொன்று வந்து உபரி மதிப்பு உபரி உழைப்பு. ஸோ இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு லைனை பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோவா, அதாவது 1-2 வருடங்களுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் வந்து 2005 தோழர் தியாகோ அவர்களுடைய ஒரு வீடியோவே இருக்குது, ஒரு 5 மணி நேரங்களுக்கு உள்ள ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு அடிப்படை, மார்க்சியத்தோட அடிப்படை இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு ரொம்ப ஈஸியான வார்த்தை அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக புரியும் அந்த 5 மணி நேரம் வீடியோ பார்த்தோன்னா. ஸோ அது ரொம்பவே உதவியாக இருந்தது. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இயற்கை, சமூகம், சிந்தனை இதோட மாற்றம் சொல்லிட்டோம், இந்த இயக்கங்களின் மாற்றம். ஸோ இது மூலமாக நம்ம பொருள் முதல்வாதத்தை சொல்கிறோம். ஸோ இயக்கவியல் பொருள் முதல்வாதம், இதில் ஒரு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்ம விவேக் காமெடி ஒன்று வரும், அதில் எப்படின்னா திடீர் சாமின்னு ஒன்று தோன்றியிருக்கும் ஒரு பெரிய மைதானத்தில், பூசாரி வந்து நாட்டாமை வச்சு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த பக்கம் ஒரு 10 ஏக்கரா, அந்த பக்கம் ஒரு 10 ஏக்கரா எல்லாத்தையும் சேர்த்து போடணும், கோயிலாக கட்டணும், சாமி வந்து கனவுல சொன்னார் அப்படின்னு வரும். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதெல்லாம் எதுக்கு, கோயிலை கட்டுங்க, கோயிலில் கட்ட சொல்லி சாமி சொல்லியிருக்கு கனவுல, இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். உடனே நாட்டம்மை கூப்பிட்டு இதுக்கு தான் தீர்ப்பு சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வச்சுருக்காங்க. சரி, நாட்டம்மை தீர்ப்பு சொல்ல வேணும், நாட்டம்மை தீர்ப்பு சொல்ல முடியாது, ஏன்னா சொம்பு காணும். சரி, சொம்பை காணும், இந்த பக்கம் திடீர் சாமி, எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவார், சொம்பு பறந்து வெளியே வரும். ஸோ ஒரு பொருளுன்றது தானாக தோன்றாத தானாக மறையாது. ஸோ ஒரு பொருளோட ஸோ பொருள் வந்து எப்படின்னா, பருப்பொருள் சொல்லுவாங்க, அதாவது சோர்ஸ். ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மண்ணாகவே இருக்கிறது, அது ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதுக்கு அதோடைய மாற்றம், அதோட வடிவம், அதோட வகைகள் அதுதான் வந்து மாறுமே தவிர அந்த பொருள் வந்து மொத்தமாக அழியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சொம்பு வந்து ஒரு சாமியாக மாறி இருக்கலாமே தவிர சொம்பு தானாக உள்ளே வந்து இருக்க முடியாது. அதில் ஒரு உழைப்பு செலுத்தி அதை வந்து ஒரு வேறு விதமாக மாற்றி இதுதான் வந்து ஒரு மாற்றம். ஸோ இந்த பொருளுடைய மாற்றங்கள், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருள் தானாக வந்து ஒரு வேறு விதத்துக்கு மாற முடியாது அப்படின்னு சொல்லி பொருள் முதல் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னொருத்தவர் சொல்லியிருந்தார், நம்ம இந்த மாதிரி வேதங்களில் லைக் எல்லாமே சொல்லிடுவாங்க, ஆனால் கடைசியாக எல்லாமே வேதத்தில் எழுதி வச்சபடி தான் வந்து நடக்கும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு சிரிப்பு தான் வரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா.
இப்போ இது புரிஞ்சுக்கும் போது நமக்கு கருத்து முதல் வாதம் அப்படின்றதே ஒரு காமெடியாக தோணும். ஸோ பொருள் எப்படி தானாக வர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் பொருள் முதல்வாதத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பற்றி நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் தோழரோட வீடியோவிலேருந்து பார்த்து, எனக்கு டக்குன்னு ப்ளோவான ஐடியா இது தான். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உபரி மதிப்பு, உபரி உழைப்பு. ஸோ இதை பொறுத்தவரை ஓகே, ஸோ வந்து நம்ம தோழர் ஒருவர், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், அது காமெடியில் கொஞ்சம் சீரியஸ். ஸோ ஒரு வேலைக்கு போகிறாரு. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 மணி நேரத்துக்கு நல்லா வேலை குளிஞ்சிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன், நீ எப்படி கிளம்பலாம், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து முடிச்சு கொடுத்துருக்கோ அப்படின்னு. நான் ஏங்க உட்காரணும், 8 மணி நேரத்துக்கான வேலையை நான் பார்த்துட்டேன், நான் ஏன் உட்காரணும், அதுக்கான சம்பளம் தான் எனக்கு தரீங்க, நான் ஏன் உட்காரணும். அப்போ நீ உட்கார மாட்டேன், முடியாது, மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்களே, மற்றவங்களாம் வாயை திறக்கலாம், அமைதியாக உட்காந்துருக்காங்க, நான் போவேன், சரி போ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு கால் வருது, நீங்கள் இங்கே வேலைக்கு செட் ஆக மாட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்குற அளவு உழைப்பு வந்து நீங்கள் கொடுக்கல, அதனால நீங்கள் இங்கே வேலைக்கு செட் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஸ்கில் இல்லைன்னா, 8 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்து அடிமையாக வேலை பார்க்குற அந்த ஸ்கில் வந்து இல்லை. ஸோ ஏன்னா நம்ம தோழர் வந்து மார்க்சிஸ்ட், அவர் அங்கே போய் உட்காந்து 8 மணி நேரத்துக்கு மேலே தெளிவாக போய் அங்கே உட்காந்து கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டார், ஆனால் உட்கார்ற நேரத்தில் உழைப்பை வந்து சிறப்பாக கொடுத்துட்டு தான் வரார். ஆனால் இந்த தோழர் வந்து மார்க்சிஸ்டாக இருக்கார், பொருளாதாரத்தில் சில ஓரளவு நல்ல நிலையில் இருக்கார், ஆனால் அங்கே வேலை பார்க்குற மற்ற பசங்க அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல, ரொம்ப அமைதியாக அடக்கமாக. சின்ன வயசுலேருந்து பல பேருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதுவும் உழைக்கும் வர்க்கம் தான். அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்கப்படுற முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், நமக்கு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் நமக்கு காசு கிடைக்கும், அப்போ தான் வந்து நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ வேலை பார்க்குற மென் பொறியாளராக இருக்கிற இடம் வரைக்கும் நல்லா ஆளை பரவிருக்கு. முதலாளியே வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலனாலும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்காங்கன்னா, நம்மளை வந்து அவங்க கீழே ஆட்சி பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறத பார்த்தா தான் நம்மளும் அந்த மாதிரி லாயலாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சிறு வயதுலேருந்தே விசுவாசம் விசுவாசன்ற பேரில் வந்து இதை சொல்லி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேலை பார்த்த மற்றவங்க எப்படி இருக்காங்க, ஏன் அந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து கடன், கல்வி கடன் இருக்குது, அவங்க மேலே இம்போஸ் ஆகுது, அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, சடார்னு ஒரு வேலையை தூக்கி போட்டு வர நிலைமையில அவங்க இல்லை. ஸோ ஒரு இதுவே வந்து நமக்கு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு முதலாளி வந்து தனக்கான உழைப்பை கொடுக்குற தொழிலாளியை வந்து சக மனுஷனாக பார்க்காம தனக்கு கீழே இருக்கிற நாயாக தான் பார்க்குறான் இன்றைக்கு வரைக்கும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு, அதுவும் மெயினாக ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிற தொடக்க அளவில் இருக்கிற நிறுவனங்களில் ரொம்பவே அழகாக என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, நம்ம கடுமையான உழைப்பு கொடுக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் முன்னேறிடலாம், நம்ம பெரிய லெவலில் கம்பெனி உயர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது. கொஞ்சம் கூட வந்து ஒரு 8 மணி நேர வேலை பார்த்த ஒரு தொழிலாளர் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இன்றைக்கி இல்லை. நிறையா இடத்துல வந்து நமக்கு சட்டமே இருக்குது, 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற சட்டமே இருக்குது, ஆனால் சட்டத்தை மீறி ஒன்று செய்கிறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி யாருக்குமே இல்லை. குப்பையை கீழே போட்டால் மட்டும் சிலர் பொங்குவாங்க, ஆனால் அதே ஆள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண சொல்லி இதை கையில் கொடுத்தா இப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ வந்து இதை குறித்து ஒரு குற்ற உணர்ச்சியை நம்ம முதல்ல ஏற்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மார்க்சிய அடிப்படை வந்து சொல்லணும். ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா, இது வந்து அந்த கல்விக்கடன் அவங்க மேலே சுமத்துறதுக்கு நம்ம அரசாங்கமும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ முதலாளித்துவம் வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு இப்படி உருவாக்கப்பட்டது தான் அரசு, நீதித்துறை, காவல்துறை எல்லாமே. மக்கள் அரசாங்கம், ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி கேள்வி கூத்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது. என்ன ஏதாவது ஒன்று பேச முடியுமா? லைக் நம்ம கான்ஸ்டியூஷனே என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு உரிமையும் இருக்குது ஆனால் உரிமையும் இல்லை. நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஆனால் போலீஸ் தடை சொன்னால் நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன விதமான உரிமை கொடுக்கறதுங்கிறது புரியலை. இது ஜனநாயகமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது.
ஸோ ஜனநாயகம் என்னை பொறுத்தளவு வந்து அது கேலிக்கூத்தா தான் இந்த விஷயத்தில். இது இந்த விஷயத்தை பொறுத்தவரை அடுத்து உபரி உழைப்பு உபரி மதிப்பு. ஸோ இவங்க வந்து சீக்கிரமே நிறையா வந்து நம்ம வளர்ச்சி அடையணும் தொழில்னு சொல்லி இவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து உபரி, அதாவது இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஓகே, ஒருத்தவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு உழைப்பை வச்சு ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கலாம், இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கலாம். ஓகே, தன்னளவில் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழலாம். ஆனால் எப்படி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எப்படி வந்து அது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போகுது, யாருடைய உழைப்பில் அது வளர்ந்துட்டே போகுது, ஆனால் தொழிலாளி மட்டும் கடைசி வரைக்கும் அதே சம்பளத்தில் அதே கூலியில் அதே வாடகை வீட்டில் அப்படியே தான் இருக்கான். ஸோ இங்கே இந்த இடத்துல தான் வந்து நம்ம உபரி உழைப்பு உபரி மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ வந்து எப்படின்னா, அந்த காலத்துல 8 மணி நேரம் வேலை எதுக்குன்னா, இயந்திரங்கள் அப்போ இல்லை, இயந்திரங்கள் இல்லாத சமயத்திலேயே நமக்கு 8 மணி நேரத்துக்கான கூலியும் கொடுத்து 8 மணி நேர வேலையை நம்ம பார்த்தோம். இப்போ இயந்திரங்கள் வந்த பின்னாடி அந்த 8 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ முடிச்சிடறான், ஏன்னா இயந்திரங்களோட ஹெல்ப்னால. ஸோ இப்படி இருக்கும்போது அவன் மிச்சம் வேலை பார்க்குற அந்த 6 மணி நேரமும் 7 மணி நேரமும் உபரி உழைப்பு தான். ஸோ அவன் 1 மணி நேரத்துலேயே முதலாளிக்கு தேவையான அன்னைக்கே அந்த நிறுவனத்துக்கு தேவையான உழைப்பை கொடுத்துடுறான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 7 மணி நேரமும் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி வாங்கி இவங்க இவங்களோட மல்டிநேஷ்னல் கம்பெனியோ இல்லை பெரிய பெரிய அடுத்த பிரான்ச்சையோ என்லார்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க பொது சமூகத்தில் அப்படின்னா, சாமர்த்தியம் இதுதான் வந்து தொழிலில் வந்து முன்னேறத்துக்கான இது, இது வந்து பச்சையான பித்தலாட்டம், இது வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாத ஏமாத்துத்தனம். ஸோ இதை வந்து உணர்றதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. கேட்டால் நம்மளை பார்த்து தான், இதெல்லாம் கேட்டோன்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ உழைக்காமல் எப்படி காசுறோம், நாங்கள் உழைக்கிறோம், நீ தகுதியான உழைப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுதியான சம்பளத்தை நீ கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து வேலை வாங்க, அதாவது 8 மணி நேரமே நமக்கு இப்போ ஜாஸ்தின்னு தோணுது, 8 மணி நேரத்தை கொடுத்தவங்க மேலேயே வேலை வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ வந்து அவன் லைக் அவங்க எவ்வளோ வந்து ஒரு பேராசைக்காரங்களாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்மளையே திட்டுறது எப்பயும் சும்மா நீங்கள் வந்துடுவீங்க 8 hours of sleep 8 hours of work 8 hours of rest அப்படின்னு. ஸோ நீங்கள் உழைக்கலைன்னா எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு நம்மளையே திருப்பி திருப்பி நம்ம பெற்றோர்கள் வரைக்கும் அவங்களே சொல்கிற லெவலுக்கு வந்து நம்மளை மாற்றி வச்சுருக்காங்க இந்த சமூகத்தில். ஆனால் அவங்க ஒரு நாளும் உணர மாட்டாங்க, நம்ம வந்து உறிஞ்சி அவங்களோட வேர்வையும் ரத்தத்தையும் உறிஞ்சி நம்ம வந்து பணக்காரங்களாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபரி உழைப்பை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால தான் முதலாளிகளுக்கு வந்து உபரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் முன்னேறத்துக்கு வந்து அவங்களுக்கு பல வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னி வரைக்குமே நம்ம உணரலை. இப்போயும் வந்து என்னோடய கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபாரின் அந்த எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா ப்ராப்பராக 5 o'clock வெளியே போ அப்படின்னு கிளம்பிடுவாங்க. நீ அதுக்கு மேலே ஒரு வேலை கொடுத்தா நான் செய்யவே மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற இந்தியர்கள் நீ எப்போ வேணாலும் கூப்பிடு, நீ 12 மணிக்கு கூட கூப்பிடு, நான் வேலை பார்க்குறேன், நீ எப்போ கேட்டாலும் நான் வேலை பார்க்க நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு நல்ல ரேட்டிங் கொடுப்பணி, நிறையா காசு கொடுப்பணி, இனி அடுத்து என்ன பண்ணுவேன் யூஎஸ்க்கு கூப்பிட்டு போவேன், அங்கே போய் டாலர்ஸில் சம்பளம் கொடுப்பேன். தேவையே இல்லை, அவசியமே இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம், நம்ம விசுவாசமாக இருக்கிறோம், நல்ல நம்மளோட திறமையை காட்டுறோன்ற பேரில் உண்மையிலாகவே நம்ம உழைப்பை வந்து உபரியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பொருள் இயக்கவியல் பொருள் முதல்வாதமும் உபரி உழைப்பும் மதிப்பும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் தோழரோட 5 மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், தோழர் பேசவும் போகிறாரு. ஸோ இந்த அடிப்படையை வந்து நம்ம மெயினாக வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கணும். நம்ம எல்லாருமே நம்ம பேசுறது வந்து பகிர்ந்துக்கணும். முதல்ல டெய்லி வந்து ஒரு மார்க்சியத்தை பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேஜாச்சும் படித்து அதோட கருத்தை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிறது வந்து இங்கே இருக்கிற நம்ம சிலரோட கடமைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எப்பயும் சொல்கிறது தான், ஒரு பெண்ணாக இருக்கனால சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை. மார்க்சியத்தை பொறுத்தவரை ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து உழைக்கும் வர்க்கம் தான், உழைப்பாளர்கள் தான். ஸோ இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்துட்டுனால சொல்கிறேன்,
இங்கே இருக்கிற விகிதமே பார்த்துருப்பீங்க, எத்தனை பெண்கள் வந்திருக்காங்க எத்தனை ஆண்கள் வந்திருக்காங்கன்னு. ஸோ இன்னமுமே வந்து நம்ம நிறையா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. மெயினாக வந்து நம்ம கற்றுக்கிறது மேலே வீட்டில் இருக்கவங்க முதல்ல போய் சொன்னாலே அவங்களே அடுத்த தலைமுறையை அருமையாக வந்து சமத்துவத்தோடு கொண்டு வருவாங்க. ஸோ மார்க்சியம் வந்து நம்மளோட நிற்காமல் நம்ம வாழ்வியலோட கலக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி ஒரு நாலு பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேராசான் மார்க்ஸ் அவர்களுக்கு நன்றி, தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக அர்ப்பணித்தவருக்கு நன்றி. அடுத்தது வந்து சிறு வயதுலேருந்தே உன்னோட மென்மையான பெண்மை என்ற உணர்வை உடைத்து தூக்கி எறிந்து மேடைகளில் ஏறி நில் அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மேடையேற்றி விட்ட எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய முதல் தோழர். அப்புறம் தனக்கு வந்த அழைப்பை எனக்கு வந்து வாய்ப்பாக அளித்து என்னை மேடையேற்றி என்னுடைய வாழ்நாள் தோழர் பிரவீன்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாலாவதாக வந்து மார்க்சியத்தின் அடிப்படை, அதாவது ரோசா லுக்சம்பர்க், க்ரூப்ஸ்கயான்னு மார்க்சியத்திலேயே பெண் எழுத்தாளர்கள்னு பிரித்து பிரித்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை தாண்டி மார்க்சியத்தின் அடிப்படையை தெளிவாக ரொம்பவே வந்து ஒரு பயமே இல்லாத ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது அப்படின்னு புரிய வச்சத்தோட தியாகோ அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.